கட்டி வைக்கிறவா காட்டு பக்கம் மறுவியா நீ காட்டு பக்கம் மறுவியா உன் மேல நீ ஐயோ சாமி போட்டு இந்த மிதி மிதிச்சிருக்குது ஆளு தனியா கையு தனியா தலை தனியா அமுத்தி வச்சிருக்கிறாங்களே அந்த ஆள் சொன்னது கரெக்டா போச்சு ஆணை இருக்குது நானே ஆள் இருக்குதுன்னு சொன்னானா ஐயமா ஐயமா அது அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது வா
கட் பண்ணி வச்ச கொய்யா வைங்க, ஆட்டாங்கல ஆட்டிக்கலாம். இப்போது ஆட்டிக்கலாம். ஒரு ஒட்டோட இல்ல, அதனால நம்ம வடிக்க வேண்டியது இல்ல. இப்படியே ஓட்டுக்காக கிண்டிக்கலாம். சுண்டக்கந்து சோறுடா, உடும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வரார செய்ய பாடுடா. திராட்சைங்க நல்லா சீக்கிரம். ஆட்டுக்கல்ல ஆட்டி வச்ச கொய்யாக்காய்ங்க சட்டி காஞ்சிருச்சு, அல்வா கலரிக்கலாம். நெய் மன சமையக்குது கலரத்துக்கு முன்னாடியே கொமுக்குது. அல்வா செய்யறதுங்க ஏலக்காய் இடிச்சு எடுத்துக்கலாம். என்ன கத்தி எட்டி எட்டி பாக்குறேன். நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க. அஸ்கா சக்கரை விட நாட்டு சக்கரையில தான் டேஸ்ட் அதிகமா இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாங்க. நெய் ஊத்திக்கலாங்க. நல்லா நெய் விட்டுட்டுதான் நல்லா கலர் கலர் தாங்க அல்வா நல்லா பதத்துக்கு வரும். நெய் எந்த அளவுக்கு ஊத்துறமோ அந்த அளவுக்கு அல்வா சூப்பரா வருங்க. கொய்யாக்காய் அல்வாங்க சரியான பதத்துக்கு வந்துருச்சு. நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். என்னக்கா முடிஞ்சா? இல்ல என்ன இப்பதான் வந்து அல்வா திறந்து வருது. ஏந்தெல்லாம் பிரிஞ்சு வர வேணும். பழம் மாதிரி பாக்குறதுக்கு அருமையா இருக்கு. பரவ வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரங்கண்ணே சூப்பரா அல்வா ரெடி ஆயிரு. நம்ம கொய்யாக்கா அல்வா கொழுக்கு முழுக்கணும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அக்கா தட்டுக்கு மாத்திக்கலாக்கா. அல்வா நம்மளோட கொய்யா அல்வாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டுலாங்க. பாருங்க பார்க்கவே அழகா இருக்குது.
வழுக்கிட்டு போகுது போட நெய் நிறைய விட்டேன வழுக்கிட்டு போகுது ஆவி வரக்க சுட சுட செம்மையா இருக்குதுங்க இங்க பாருங்க நம்ம கொய்யாக்கு அல்வா செம்மையா ரெடி ஆயிருக்குதுங்க செம்மையா இருக்குது அல்வாங்க வாய்க்குள்ள போறது அப்படியே குழு குழுன்னு இறங்குதுங்க குழு குழுன்னு எப்படி அல்வா சூடா இறங்குதுன்னு சொல்லு குழு குழுன்னு எங்க போய் பிரிட்ஜில் வச்சுட்டு வந்தியா செம டேஸ்ட்டுங்க அள்ளுது டேஸ்ட்டு இருட்டுக்கடை அல்வா மாதிரியே வண்டி இருக்கிறோம் கொய்யா பழத்துக்கு நாட்டு சர்க்கரைக்கு செம டேஸ்ட்டுங்க அதை அந்த ஆட்டாங்கல் ஆட்டு பாருங்க அது பயங்கரமான டேஸ்ட்டுங்க எதுவுமே நம்ம பாரம்பரிய கல்லில் ஆட்டினாவே இது ஒரு டேஸ்ட் தனிதான்